நண்பர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு. இது நம்முடைய பாரம்பரியத்தை பற்றின பதிவு. இது இதை பாருங்கள். இது வந்து ஒரு நண்டு, கோடை துயில் கொண்டுகிட்டு இருக்கிற ஒரு நண்டு. நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. காட்ட முயற்சி பண்ணுறேன். இதை பாருங்கள், நண்டு தெரியுதா? நண்டோட பாகங்கள்லாம் தெரியுது. இதை பாருங்கள், பழவுல இருக்குது நண்டு, சரியா? இதை பாருங்கள், இது கோடை தூக்கம் தூங்கிட்டு இருக்குங்க. இந்த நாளில் ஆழமான இடத்துல வலை தோண்டி இந்த வலைக்கு உள்ள இதை பாருங்கள், இந்த வலைக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு அந்த நண்டு. இப்போது நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, தெரியுதா? இந்த இடத்துல பக்கத்தில் ஆழமாக இந்த பள்ளம் தோண்ட ஆரம்பித்ததும் அந்த நண்டு வெளியில் வந்துட்டு பயந்து போய் இந்த நண்டு வந்து வெளியில் வந்துட்டுங்க. பாருங்கள், என்னடா ஏதோ நடக்குது, மிகப்பெரிய அதிர்வு நடக்குதுன்னா. 6 அடி ஆழம், 7 அடி ஆழம், 8 அடி ஆழம் பள்ளம் தோன்றதும் இது வந்துட்டு. தண்ணீரே இல்லாமல் நண்டு உயிர் வாழாது பாலைவனத்துலலாம் இல்லையா? இப்போ எப்படி உயிர் வாழுதுன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், வயல் பாலம் பாலமாக வெடித்து கிடக்கு. இந்த காஞ்சி கிடக்கிற நிலத்தில் இப்படி தான் ரொம்ப ஆழமான இடத்துல வலை தோண்டி அந்த வலையில் போய் ஆழமாக தூங்கிட்டுருக்கும். இப்போ ஓடுது பாருங்கள், ஓடிச்சு பாருங்கள், ஓடிச்சு போகும். இப்போ ஆழமான வலை, இப்போ பாருங்கள், தெரியுதா? இந்த ஆழமான வலைக்குள்ளே உள்ளே ஓடி போய் மறைஞ்சிடுச்சுது, சரியா? இந்த மாதிரி கோடை காலங்களில் மிக ஆழமான இடத்துல போய், குளிர்ச்சியான சூரியனுடைய வெப்பம் தாக்காத இடத்துல போய் தூங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆழமாக நம்ம குழி தோண்டி மண்ணை அப்புறப்படுத்துறதுனால, ரொம்ப அதீதமான வெப்பம் பூமியை தாக்கிறதுனால இந்த நண்டு நத்தையெல்லாம் கூட அழிஞ்சு போகிற சூழல் வருது. இதை காப்பாற்றணுன்னா நம்ம பூமியில் மிகப்பெரும் அளவில் நீரை நிறுத்தி, கோடையில் பூமி உள்ளேருந்து வர்ற வெப்பம் அந்த மண்ணை தாக்காமல் அந்த நீர் அந்த வெப்பத்தை எடுத்துகிட்டு நீராவியாக போய் காலங்காலமாக அந்த மண்ணை குளிர வச்சு காப்பாற்றிருந்தது. நம்ம கோடையில் தண்ணீரை உறிஞ்சி மேலே ஊற்றி மண்ணை கீழேருந்து வர்ற நெருப்புக்கு இரையாக்கி மண்கண்டம் சுட்டு பூமி சூடாகி பூமியில் உயிர்களே, நீர்வாழ் உயிர்களே வாழ முடியாத சூழலை உருவாக்குறோம். நீர்வாழ் உயிர்களான நத்தைகள், நண்டுகள், ஈரத்தில் வாழ்கின்ற மிக மிக உயர்வாக நம்ம மதிக்கின்ற மண்புழுக்கள் எல்லாமே கோடை காலங்களில் கோடை தூக்கங்கிற பேரில் சூரியனுடைய வெப்பம் தாங்காத குளிர்ச்சியான இடத்துல பூமிக்குள்ளே போய் நீரில் நிலத்தில் பூமி உழவன் நிறுத்திருந்த நீரோட குளிர்ச்சியினால் அங்கே பூமியில் ஆழத்தில் போய் வலை தோண்டி தூங்கிட்டு இருக்கோம். 6 மாதம் தூக்கத்திலேயே இருக்கும் கும்பகாரணம் மாதிரி. திருப்பி தண்ணி வந்த பிறகு தை மாதம் உள்ளே போகிறது, திருப்பி அடுத்தது 6 மாதம், 6 மாதம் கழித்து நிலம் குளிரும் பொழுது, குளிர்ச்சி அடைஞ்சு நீர் வரும்பொழுது எல்லாம் உள்ளேருந்து பத்திரமாக வெளியில் வந்து திருப்பி தாங்க மேயும், மறுபடியும் வாழும், சந்தோஷமாக சுற்றி வரும். நீர் வந்த பிறகு நீரில் வாடுகிற உயிர்களான நத்தைகள், மண்புழுக்கள், இந்த மாதிரி நண்டுகள் எல்லாம் வரும். இப்போ நம்ம நீராதாரத்தை அழித்து இந்த எந்த உரமும் உற்பத்தி பண்ண முடியாத உரத்தை, மண்புழுக்கள் மாரி 1000 மடங்கு உயர்வான உரத்தை நத்தைகள் என்கின்ற அந்த கிளிஞ்சல்கள், செத்துப்போன பிறகு நத்தைகள் செத்துப்போன பிறகு வருகின்ற கிளிஞ்சல்கள் என்று சொல்கிறோமே கால்சியம், அது உற்பத்தி செய்து, இதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன், அழியாத உரத்தை உற்பத்தி செய்து, கால்சியம் நைட்ரேட், கால்சியம் பாஸ்பேட், கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் சிங்கேட், கால்சியம் நைட்ரேட், சரியா, கால்சியம் போரேட், கால்சியம் ஃபெர்ரேட், இந்த மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு ஏகப்பட்ட வாயுக்களையும் உலோகங்களையும் அலோகங்களையும் மூலகங்களாக மாற்றி அழிக்க முடியாத உரமாக மண்ணில் நிறுத்துகிறது குளோரைடு. நம்ம சோடியம் குளோரைடை உப்புங்கிறோம், சாப்பாட்டு உப்பு கலந்துருக்கிற மண்ணில் கடல் தண்ணியில் நம்ம விவசாயம் செய்ய முடியாது. அந்த மாதிரி சோடியம் குளோரைடு மண்ணில் கலந்துருந்தால் கூட இந்த கால்சியம் அதோட கலந்து கால்சியம் குளோரைடுங்கிற பொருளாக மாறி சோடியங்கிற விஷத்தன்மையுடையதை வெளியேற்றிட்டு அதை தாது உப்பாக மாற்றுது. கொள்ளுகின்ற உப்பை உயிர் காக்கின்ற உப்பாக மாற்றுகின்ற வேலையை வந்து அந்த நத்தைகள் செய்கின்றன. அதனால் 1000 மடங்கு மண்புழுவை விட உயர்வான அந்த நத்தைகள், அதுபோலவே ஒவ்வொரு உயிருமே அப்படித்தான். அந்த உயிர்களையெல்லாம் நம்ம நீரை நிறுத்தாததுனால அழிஞ்சு போயிட்டுருக்கு. பூமியிலேருந்து நீரை உறிஞ்சி செயற்கையாகவும் நாம் அந்த உயிர்களை கொன்று கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.